திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகள் வீட்டில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக ரைட் நடந்து வருகிறது. இதற்கு ராகுல் காந்தி தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக திமுகவை எதிர்க்கும் விதமாகவும் அவர்களை தாக்கும் விதமாகவும் ஐடி ரைட் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மகள் வீட்டில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகிறார்கள். பல பேர் இதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்திருக்கும் நிலையில் இப்போது ராகுல் காந்தியும் அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தோல்வி பயம் ஏற்படும் போதெல்லாம் பாஜக கடைபிடிக்கும் வழிமுறையை தான் இப்போதும் கடைபிடிக்கிறார்கள் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. உள்நோக்கத்துடனேயே இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் மகள் செந்தாமரை வீட்டில் தொடர்ந்து ரைட் நடந்து கொண்டிருக்கிறது. தோல்வி பயம் ஏற்படும் போதெல்லாம் பாஜக கடைபிடிக்கும் வழிமுறைதான் இது என்று பல்வேறு கட்சியினரும் எதிர்ப்பு குரல் எழுப்பி வருகிறார்கள். தற்போது ராகுல் காந்தியும் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். உள்நோக்கத்தினுடனேயே இந்த வருமான வரித்துறை சோதனை நடப்பதாகவும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கூறி வருகிறார்கள். ஸ்டாலின் மகள் வீட்டில் ஐடி சோதனை தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. தோல்வி பயத்தின் காரணமாகவே தற்போது பாஜக இவ்வாறு செய்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு திமுக ஒருபோதும் அஞ்சாது என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தோல்வி பயம் ஏற்படும் போதெல்லாம் பாஜக கடைபிடிக்கும் வழிமுறைதான் இது என்றும் ராகுல் காந்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் யாரும் இதற்கு அஞ்ச வேண்டாம் என்றும் தான் இதனை பார்த்துக் கொள்வதாகவும் மக்கள் வெற்றி மூலம் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். ஸ்டாலினின் மகள் வீட்டில் ஐடி சோதனை தொடர்ந்து 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. பாஜக கடைபிடிக்கும் இந்த வழிமுறை தோல்வி பயத்தாலேயே என்றும் பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.